ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பித்ருக்களுக்கு ஞாயிறுதோறும் இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிறது என்ன வீடியோ. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ருக்கள் வந்து அவங்க இருக்கிற பித்ருலோகத்தில் அவங்களுக்கு உணவு அப்படிங்கிறது கிடையாது. அதனால தான் பித்ருக்களுக்கு நம்ம அவங்களுக்கு படைக்க வேண்டியதை கரெக்டாக படைத்தா தான் அவங்க அதை சாப்பிட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த முறையே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பித்ருக்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய முறையை கரெக்டாக பண்ணால் தான் நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நம் முன்னோர்கள் நிம்மதியாக பசி இல்லாமல் அந்த பித்ருலோகத்தில் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கப் தண்ணீரை, எள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணி, ஒரு கப் தண்ணீரில் எள் ஆட் பண்ணி அதை பித்ருக்கள் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு ஒவ்வொரு பித்ருக்களையாக கூப்பிடுங்க. நீங்கள் வாய் திறந்து அவங்களோட பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிட்டு இந்த தண்ணீரை நீங்கள் குடிங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிடணும். கூப்பிட்டா தான் அவங்க வந்து அந்த தண்ணீரை அருந்துவாங்க. அருந்தி அவங்களோட தாகம் தீரும், பசி தீரும். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வரும்போது தான் அவங்களோட மனம் நிம்மதி அடைந்து நமக்கு நல்லது நடக்கும். நம்ம வீட்டில் மகிழ்ச்சி நடக்கும். அவங்க வந்து அந்த லோகத்தில் பசி இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம வீட்டில் இந்த லோகத்தில் பூலோகத்தில் நமக்கு நிம்மதி கிடைக்குங்க. ஸோ கஷ்டங்கள் குறையும். எதனால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, நம்ம இவ்வளோ சாமி கும்பிட்றோம், இவ்வளோ இது பண்ணுறோம், ஆனாலும் நம்மளுக்கு கஷ்டம் குறையிலையே, பூஜை இவ்வளோ பண்ணியும் கஷ்டம் குறையிலையே, எப்போவும் சண்டை வந்துட்டுருக்கு வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பித்ருக்களுக்கு நம்ம பண்ண வேண்டியதை முறையாக பண்ணாதனால தான் இந்த பிரச்சனை. ஸோ அதுக்காக தான் இது ஒரு சிம்பிள் மெத்தட். இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பித்ருக்கள் ஃபோட்டோக்கு முன்னாடி ஒரு கப் தண்ணீரில் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் அவங்க பெயரை சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு அதை கொடுத்துருங்க. அவங்க அதை குடிப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மறுநாள் என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணீர் எடுத்து கால்படாத இடத்துல, அதாவது தென்மேற்கு பகுதி இருக்கு இல்லைங்களா, தென்மேற்கு வீட்டோட தென்மேற்கு பகுதியில் கால்படாத இடத்துல அதை கொட்டிடுங்க. அதில் வந்து செடி எதுவும் அந்த எள்ளு வந்து முளைக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். முளைக்க அப்படி இல்லைன்னா நீர்நிலைகளில் கூட நீங்கள் சேர்க்கலாம். நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்குது, உங்களால் நீர்நிலை சேர்க்க முடியும் அப்படின்னா நீர்நிலை அந்த தண்ணீரை சேர்த்துருங்க. அப்படி எல்லாராலையும் அப்படி முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கால்படாத இடத்துல அந்த தண்ணீரை நீங்கள் சேர்த்துருங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸில் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற கஷ்டங்கள் குறைஞ்சி உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். பெரிய கஷ்டங்கள் எதுவுமே வராமல் இருக்குங்க. அது எல்லாத்தையும் அவங்க பித்ருக்கள் பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்களோட பசி தீந்து அவங்க அங்கே நிம்மதியாக இருந்தால் தான் நமக்கு அவங்களால அருள் புரிய முடியும். ஸோ ஒவ்வொரு லோகத்துலேயும் ஒவ்வொருமா இருக்குங்க. பித்ருலோகத்தில் சாப்பாடு அப்படிங்கிறது கிடையாது, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம பித்ருக்களுக்கு நம்ம கொடுத்தா தான் அவங்களால பசி தீர்க்க முடியும். அதுதான் முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக வழி வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எதனால் பித்ருக்களுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற விளக்கம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.